ஆமினா முகமது அவங்க எழுதிய அசனம் அசனம்மாளின் தற்காப்பு கொலை ஆமினா முகமது என்ற ஆசிரியருடைய இந்த கதை. முதலில் தலைப்பு, அசனம்மாளின் தற்கொலைக்கிடையில் ஒரு காப்பு ஒளிந்திருக்கிறது இந்த தலைப்பில். தற்கொலை என்பது தன்னை வருத்தி அல்லது தன்னை மாய்த்து கொள்வது. தற்காப்பு கொலை என்பது தற்காப்பிற்காக மற்றொருவரை நமக்கு ஆபத்து விளைவிப்பறை செய்வது தற்காப்பு கொலை. இரண்டுமே ஒன்றாகுமா அப்படிங்கிறது தான் முதல்ல இந்த காப்பு வந்து ஏன் ஒளிஞ்சிருக்கு இது தலைப்பில் அப்படின்னு சொல்லி. ஒரு சிறிய பெண் விளையாடி கொண்டு ஒரு இள வயதுக்கே உள்ள ஒரு பெண்ணின் குறும்புகளோடு இருந்த ஒரு பெண் உடனடியாக அவள் வந்து ஒரு ஒரு நாளில் அல்லது ஒரு க்ஷணத்தில் அவர் வேறொரு பொறுப்பேற்கிறார். அவர் வந்து மனம் முடித்து வைக்கப்படுகிறாள். அங்கே வந்துட்டார் அந்த பெண் வந்து மனமான பின் முதல் நாளில் வரை விளையாடி கொண்டிருந்த ஒரு பெண் மறுநாளிலிருந்து கணவனை குடும்பத்தை பொறுப்பை மக்களை சமூகத்தை எல்லாவற்றிலும் தாங்க வேண்டும். எல்லாவற்றிலும் கணவனின் அன்புக்கு ஆசைக்கு தேவைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று தன் தாயாலும் வலியுறுத்தப்படுகின்ற அதுவே நம் வாழ்வு என்று ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணாக அசனம்மாள் இங்கே பார்க்குறோம். விளையாடி கொண்டிருந்த பெண் கதீஜாவாகவும் திருமணமான பின் பெயர் மாறி அசனம்மாளாகவும் அதையும் தன் விருப்பம் மீறி ஏற்றுக்கொண்டவளாகவும் என்று எழுத்தாளர் ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு வாசகத்திலும் மிக ஆழ்ந்த எழுத்துக்களையும் வார்த்தைகளையும் பயன்படுத்தினதாக நான் இதில் பார்க்குறேன். இதற்கு பிறகு கணவன் திருமணத்திற்கு பிறகு ஒரு ஒரு இரவும் நரகமாக கழிந்தது அந்த பெண்ணுக்கு. இரண்டு பிள்ளை பெற்று முடிக்கிற நேரத்தில் உடல் அளவில் மிக தளர்ச்சி உற்று மிகவும் மனதளவில் நொந்து போனவளாக அவளை ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுகிறார். இதன் பிறகான கணவனின் மாற்றங்கள், கணவனின் நடவடிக்கையிலான அவள் மீதான ஈடுபாடுகளில் உள்ள நடவடிக்கைகளை ஆசிரியர் மிக மிக அழுத்தமாக இங்கே பதிவு செய்திருக்கிறார். இரண்டு பிள்ளைகள், பிள்ளைக்கு திருமணமாகிவிட்டது. பிள்ளைக்கு திருமணமான பின் மருமகளின் உடை, மருமகளிடம் தான் பேசக்கூடிய குடும்பத்திலான விஷயங்கள் என்று ஒவ்வொன்றாக அவள் அடியெடுத்து வைக்கையில் ஒவ்வொன்றும் தனக்கான கேள்விக்கின் பதிலாக வராமல் தன் பிள்ளையிடம் பதிலாக போய் சேர்ந்து முடிவாக போய் சேர்ந்த போது அவள் ஆழ்மனதில் வீட்டினுள்ள வெறுமை மீறி அவளிடத்தில் மிகப்பெரிய ஒரு ஓசை துடிக்கிறது. என்ன செய்யலாம் என்று அவள் யோசிக்கும்போது எனக்கு என்னை சரியாக மதிக்காத உறவுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், மதிக்க செய்ய வேண்டும், எப்படி நான் மதிக்க செய்வேன். தற்கொலை, இந்த என்னை ஏற்றுக்கொள்ளாத என்னை மதிக்காத என்னை புரிந்து கொள்ளாத உறவுகளிடத்திலிருந்து நான் தற்கொலை செய்து கொள்ளலாம். அவள் கோழை இல்லை, இது அழுத்தமாக பதிவு செய்யப்படுகிறது. எந்த விதத்தில் தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அவள் வந்து யோசித்து பார்க்கிறாள். தீ என்ன செய்யும், வேண்டாம், அவளுக்கு வந்து தீயின் பிறகு என்ன செய்யும், ஒரு விஷம் என்ன செய்யும் என்று அவள் ஒவ்வொன்றாக யோசித்து பார்த்து அதற்கடுத்து வரிசையாக அவள் முன் வரிசை கட்டி நிற்கின்றன தற்கொலைக்கான வாய்ப்புகள், காரணங்கள். ஒரு ஒரு சற்றே பாதுகாப்பானதாக அவளுக்கு தோன்றுவது மண்ணெண்ணெய். பாதுகாப்பானது என்றால் உடனே ஒரு விஷம் அருந்தி உடனே இறப்பது போல் நான் இறக்கவில்லை, ஆயின் நான் என் முடிவை பதிவு செய்வதற்கான ஒரு அதிரடியான ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்றபோது அவள் மண்ணெண்ணெய் அருந்துகிறாள். கணவன் வந்து பார்க்கிறார், மயங்கி இருக்கிறாள், உடனே எடுத்து காப்பாற்றுகிறாள். காப்பாற்றிய பின்பு தற்கொலை முடிந்துவிட்டதா, இப்போ வந்து காப்பாற்றிய பின்பு கணவனிடம் அவள் சொல்கிறாள், என்னை காப்பாற்ற வேண்டியதில்லை, நீங்கள் என்னை எதுக்காக காப்பாற்றினீங்க, உங்களுடைய எல்லா விதமான மாற்றங்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து
என்னுடைய உயிரை வச்சுருக்கேன், என்னை ஏன் காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லி அவன் அதிர்ச்சி விட்டுறதை அவளால் பார்க்க முடிகிறது. இப்போது ஒரு வார்த்தை சொல்கிறாள், நிறைய பெண்களோட நீ சகவாசம் வச்சுருந்த, அதில் நீ சகவாசம் வைத்த ஒரு பெண்ணின் மகளை என் மகனுக்கு நீ திருமணம் செஞ்சு வச்சுட்ட அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வீசுகிறாள். வீசினோன்னே இந்த கணவன் மேலும் அதிர்ச்சி உறுகிறான். இது இரண்டாவது அதிர்ச்சி, மேலும் அதிர்ச்சி உறுகிறான். அதிர்ச்சி விட்ட பின் அவன் நினைக்கிறான், எனக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் இவன் இந்த மாதிரி சொல்லியிருக்காள், அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது மகள் மருமகளின் தாயார் இங்கு வருவதும் அவளிடம் மருமகளோ தன் மகனோ தன் கணவனோ பேசுவதும் தன்னை பற்றிய மதிப்பீடு அதன் மூலமாக குறைவதுமாக இருந்த நேரத்தில் தற்காப்பென அவள் எடுத்த மிக வீரியமான ஒரு சொல்லாயுதம்தான் இந்த சொல்லாயுதம். இப்போது மருமகள் மகன் கணவன் எல்லாரும் அவள் சொல்படி கேட்குறாங்க. இந்த சொல்லாயுதத்தை அவள் எடுத்திருக்கான். அந்த சொல்லாயுதத்துக்கு அவள் ஒரு இது சொல்கிறா, இனிமேல் நான் அடுத்த தடவை வந்து அமைதியாக போக மாட்டேன், அடுத்த தடவை வந்து நான் ஜமாத்துக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஜமாத்துன்றதோட அர்த்தத்தை அதுக்கப்புறமா தேடி பார்த்தேன். ஒரு குழு, ஒரு ரிலீஜியஸ் கொள்கைகளை பரப்பக்கூடிய, அதன் வழி வகுப்புகளை எடுக்கக்கூடிய, வழி நடத்தக்கூடிய ஒரு குழு. அந்த குழுவுக்கு நான் சொல்லிட்டு போவேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. நான் மௌனமாக போக மாட்டேன், நீ நடந்தது கேட்டு நான் அப்படியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆக இப்போ எல்லாரும் அமைதி காக்கிறாங்க. எந்த மகன், நீ மாமா தான் உனக்கு ரொம்ப முக்கியம், நீ மாமா சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோ போதும், இந்த பொம்பளை இந்த மாமியார் பொம்பளையெல்லாம் நீ மதிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன மகன் தன் மனைவியின் அறைக்கு போவது கூட தாய் சொன்ன பிறகு தான் போகிறாரு. மருமகள் வந்து இருட்டிய பிறகு வீட்டினுள்ளேயே வெளியில் போகலாம், நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போது அசனமாவின் தற்காப்பு நிறைவேறிவிட்டதா? நிறைவேறிவிட்டது என்று வைத்துக்கொண்டால் ராஷிதாக்கள், மருமகளான ராஷிதா இந்த கேள்வியோட இந்த கதையை ஆசிரியர் முடிக்கிறாங்க. நிறைய இடங்களில் ஆசிரியர் வந்து குறிப்பாக எழுதிய சில வாசகங்களை வந்து நான் இங்கே மறுபதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஊரில் காதல் ஜோடிகள் இவ்வாறாக ஊர் பார்க்க நடந்து போக வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஊரில் காதல் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலைமையிலும், காதலர்கள் தன் சுதந்திரமாக வெளியே போக முடியாத நிலைமையிலுமான ஒரு ஊர், ஒரு சமூகம். திருமணம் ஆயிடுச்சு, என்ன மாயமோ தெரியவில்லை, திருமணமான புதிதில் ஆண்களில் பலர் பறந்துபட்ட எல்லைகளற்ற பெண்ணியம் பேணுபவர்களாக தற்காலிகமாக தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறுகிறார்கள்னு சொல்லலை, தற்காலிகமாக தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறந்துபட்ட எல்லைகளற்ற பெண்ணியம் பேணுபவர்களாக தற்காலிகமாக மாறுகிறார்கள் அப்படிங்கிறது, இது ரொம்ப கவனத்திற்கு உட்படுத்த வேண்டிய மிக அழுத்தமான வார்த்தை. குடும்பத்தின் நிலையை நிர்ணயிக்கிறதுல கூட அங்கே மாமா வச்சது தான் சட்டமாக இருக்குது. காசிமும் மாமா வச்சது தான் இங்கே சட்டம், நீ அவரை மட்டும் பிரச்சனை பண்ணிக்காமல் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி பையன் சொல்கிறாரு. களிமண் பொம்மைகளை செய்து கொண்டிருந்த ஒரு சின்ன பெண் பாதியில் அந்த பொம்மையை விட்டுட்டு வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டா. ஒரு பொம்மையின் தலை வந்து அவள் முடிக்கிறதுக்குள்ளே மறுநாள் வந்து பெண்ணாக மாறிட்டா, சிறு பெண்ணாக இருந்தவ பெண்ணாக மாறிட்டா. அப்போ அந்த களிமண் பொம்மையின் மன வெறுப்பால் இவளே காசிமின் பிழி பொருள் ஆகி போனாள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லியிருக்காரு. ரொம்ப அழுத்தமான ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தைகளாக இது தோணுது. ஒரு பொம்மையை, ஒரு மண்ணால் செய்யக்கூடிய பொம்மையை என்னவாயினும் நம்மால் செய்ய முடியும். ஒரு நொடியில் அதை பொம்மையாக்க முடியும், ஆக்கிய பொம்மை ஒரு நொடியில் மண்ணாக்க முடியும். அவ்வாறாக ஒரு பெண் நடத்தப்படுகிறாள் அப்படிங்கிற வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க.
ஒரு ஆண்மகன் தன்னுடைய உடல் தேவைக்காக வரம்பு மீறியோ முறையற்றோ செய்யக்கூடியது அவன் செய்யக்கூடிய தவறு என்பது ஒரே ஒரு உண்மை, ஒரு ஃபேக்ட். காசிமின் இளமை கால உடல் தேவைகளுக்கு வேறு வேறு பெண்களை நாடி சென்றதுக்கும் அசனம்மாள் காரணமாகி போனது காசிம்களால் விதிக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவனுடைய தனிப்பட்ட தவறுகளுக்கு மிக மிக சுலபமாக இன்ன ஒரு பெண்ணை, உடன் இருப்பவளை, ஒரு குடும்பத்தவளை சாட்டி விட்டு அந்த தவறை மிக மிக சௌகரியமாக தொடர முடியும் என்று வந்து அடித்து அடித்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த எழுத்தாளர். அப்புறம் சொல்லியிருக்காங்க, ஒரே நாளில் புனிதர்களாகி போகிறார்கள், மீண்டும் பாவம் செய்ய தயாராகி விடுகிறார்கள், அது ஆண்களுக்கு வாய்க்கப்பட்டது, வசதியாக இருக்கிறது அப்படின்னு. காசிம் ரெண்டு தர காசிம்கள் அப்படின்னு பொதுப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்காங்க. காசிமை ரெண்டு தர, ஒரு முறை அசனம்மாள் காரண உடல் தேவைகளுக்கு நாடி சென்றது காசிம்களால் விதிக்கப்பட்டவைன்னு சொல்லியிருக்காங்க. மறுமுறை காசிம்களுக்கு தேவைப்படுவதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ரெண்டு இடத்துலையும் பன்மை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொரு முறை அசனமாக்கள் பாவப்பட்ட பிறவிகளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அசனமாவை பற்றி இங்கே பேசப்படலை, ஒரு காசிமை பற்றி இங்கே சொல்லப்படலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு அசனம்மா தன்னை மதிக்காத, தகப்பன் தன் அனுமதி கேட்காது திருமணம் செய்து கொடுத்திருக்கலாம், கணவன் தன் விருப்பமற்று நடந்திருக்கலாம், கணவன் பொறுப்பற்று தன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம், அதனை தன் பிள்ளைகளுக்கு அவ்வாறே கடத்தி இருக்கக்கூடும், அந்த பிள்ளைகளும் அவ்வாறே நடந்திருக்கக்கூடும், பிள்ளையை மணந்த பெண் அவளும் தன்னை மதிக்காது தன் கேள்விகளுக்கு தன் மகனிடம் பதிலிருத்து தன் செயலை தொடர்ந்து செய்பவளாக இருக்கும் நிலையில் அசனம்மாள் அசனம்மாள்கள் காசிம்களை திருத்தாது ராஷிதாக்களை உருவாக்கி வைத்திருப்பது வலிமிகுந்த முடிவாக பார்க்கிறேன். மீண்டும் ஒரு ராஷிதாவின் கதையை நாம் படிப்போமா? நாம் உருவாக்க வேண்டியது ராஷிதாக்கள் அல்ல, நாம் சரி செய்ய வேண்டியது காசிம்கள். எந்த அசனமாவும் இனி ஒரு ராஷிதாவை உருவாக்குவது வாழ்நாளில் செய்ய வேண்டிய அத செயல். இரண்டு மிடறு மண்ணெண்ணையும் நான்கு சொற்களையும் வைத்து ஒரு அசனமாவை காப்பாற்றி ஒரு ராஷிதாவை கொலை செய்திருக்கிறார்கள். அடிமைப்படுத்தப்படல், ஆக்கிரமிப்பு செய்தல், இதெல்லாம் தேசத்தில் சமூகத்தில் மட்டுமில்லை வீட்டிலையும் நடக்குது. இதை எந்த வழியில் இட்டு செல்லணும், அதை நம்ம எப்படி பார்க்கணும், அது நம்மளை எவ்வளோ தாக்கும் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு பண்ண விதத்துக்கு மிகப்பெரிய ஒரு வணக்கம் அமினா முகமது அவர்களை நான் வணங்குகிறேன். அவங்களுடைய அடுத்த கதையை நான் படிக்க முயற்சி பண்ண, வாசக சாலையில் இன்னொரு கதை இருக்குது அவங்களோட கதை, நான் அதை படிக்கிறேன். மிக அழுத்தமான கதை. ஒரு கதையை வாசித்து அந்த கதையை பற்றி நம்ம பேசி ஒரு தாளில் சில நிமிடங்களில் பேசி முடிக்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை நம்ம மனசில் எடுத்துகிட்டு போவோம். அதாவது சூழ்நிலைகளின் இறுக்கமும் சூழ்நிலைகளின் கடினத்தையும் மீறி நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், உறுதியாகவும் எடுத்துக்கொண்ட பாதையிலும் தன் சுயசார்போடும் அரவணைத்து சமூகத்தோடு செல்வோம். நன்றி, வணக்கம்.